கனிவு கொண்ட பேரூற்றென்னும் கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 419வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 420வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், தயரதன் காலம். தனது தந்தையான தயரதர் தன்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு ஈடானது என்று உலகில் எதுவுமே இல்லை என்று உணர்ந்த ராமன் அத்தந்தையின் பாரா முகம் கண்டு தாய் பசுவை பிரிந்த கன்றினை போலவே ஏங்கி துன்புறுதல். பாடல் எண் 420. தன்மேலே தயரதரின் தந்தை பேர் அன்பிற்கே இன்பமருள் புவியினிலே ஈடென்றும் ஒன்றில்லை ஒன்றுண்டோ நிகரினிலே உற்ற தந்தை என்பவர் போல் என்று உயிர் தாய் பிரிந்த கன்றாய் ஏங்கும் உயிர் கொண்டனனே. இதுவே அந்த 420வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தன்மேலே தயரதரின் தந்தை பேர் அன்பிற்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தான் தந்தையே என்று அழைத்த பின்னும் தனது தந்தையாகிய தயரதர் தன் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் மறுப்பவரை போலே வருந்தி இருந்ததை கண்ட ராமன் தனது மனத்துள்ளே மிகவும் துன்பமுற்றார். என்றாலும் தன் தந்தை ஏன் அவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதற்கான காரணம் புரியாதவனாய் இருந்தாலும் கூட தனது துயரம் மிகுந்த நெஞ்சத்துடன் தனது தந்தையான தயரதர் தன்மேல் வைத்திருக்கும் தந்தை அன்பு என்னும் பேரன்பிற்கு இணையான ஒரு சிறந்த அன்பென்று சொல்லத்தக்க அளவில் இன்பமருள் புவியினிலே ஈடென்றும் ஒன்றில்லை இன்பங்கள் யாவையும் அருளும் இந்த மண்ணுலகிலே ஒன்றும் கூட எந்த நாளிலும் இல்லை. பொதுவாகவே தந்தையின் அன்புக்கு ஈடான அன்பு பிறர் எவரிடத்திலும் இல்லை. ஒன்றுண்டோ நிகரினிலே உற்ற தந்தை என்பவர் போல் அது மட்டுமன்றி எந்த தந்தையும் தனது தந்தையாகிய தயரதர் தன்னிடம் காட்டும் அன்பிற்கு ஈடான அன்பினை காட்டியதும் இல்லை காட்டுவதும் இல்லை என்பது மட்டுமன்றி உற்ற தந்தை என்னும் உற்றவனாகிய உயிரில் கலந்த உறவினை தரும் அன்பினை கொண்ட தனது தந்தையாகிய தயரதர் தன்னிடம் காட்டும் அன்பை விடவும் சிறந்த அன்பென்று சொல்லத்தக்க அளவில் தனது தந்தையாகிய தயரதருக்கு ஈடாக எவருமே இல்லை என்று கருதிய ராமன் என்று உயிர்த்தாய் பிரிந்த கன்றாய் ஏங்கும் உயிர் கொண்டனனே. ஆயினும் தனது தந்தையாகிய தயரதர் தன்னை ஏறெடுத்தும் பாராத பாராமுகம் காட்டுவதைக் கண்டு மிகவும் வருந்திய உள்ளம் கொண்டவனாய் தன்னுயிர் போன்ற தாய் பசுவினை பிரிந்து வாடும் கன்றினை போன்று தனது தந்தையின் அன்பிற்காக ஏங்கும் உயிரை கொண்டவனாய் ஆகி போனான். இதுவே இந்த 420வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 421வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.